ஓம் ஸ்ரீ குரு மக அனைவருக்கும் நமஸ்காரம் தெய்வத்தின் குரல் திருமுறை கிடைக்க செய்தவர் தேவார கர்த்தா திருவாசகர்த்தா கதைகள் சொன்னேன் அந்த தேவார பதிகங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும்படி பண்ணியதும் பிள்ளையார்தான் அபய குல சேகரன் என்று சைவ நூல்கள் சொல்லும் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அங்கங்கே யாரோ சிலர்தான் ஒன்றிரண்டு தேவார பதிகங்கள் தெரிந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள் சிவபக்தியில் ஊறி சிவபாத சேகர என்றே பெயர் வைத்துக் கொண்டிருந்த ராஜராஜனுக்கு எப்படியாவது எல்லா தேவாரங்களையும் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்த வேண்டும் என்று ஒரே துடிப்பாக இருந்தது எப்படியாவது என்றால் நடைமுறையில் எப்படி அதுதான் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது சிதம்பரத்துக்கு கிட்டே திருநாரையூர் என்ற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு மகான் இருக்கிறார் அவருக்கு பிள்ளையார் பிரத்யக்ஷம் அவர் ஆதி செய்வர் அதாவது குருக்கள் இனத்தை சேர்ந்தவர் அவருடைய பால்யத்தில் தகப்பனார் ஒரு நாள் வெளியூர் போன தான் பூஜை பண்ணும் பிள்ளையாருக்கு இவரை பூஜை பண்ண சொன்னாராம் இவரும் அப்படியே பண்ணி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணினாராம் சிறு பிராயமானதால் பிள்ளையார் நிஜமாகவே நைவேத்தியத்தை சாப்பிடுவார்கள் என்று நினைத்தார் அவர் அப்படி பண்ணாததால் ஒரே அழுகையாய் அழுது கல்லிலே தலையை மோதிக்கொண்டு பிராணனை விட்டுவிட பார்த்தார் உடனே பிள்ளையார் பிரசன்னமாகி அவர் ஆசைப்பட்டார் போலவே அத்தனை நைவேத்தியத்தையும் சாப்பிட்டாராம் இதற்குள் பள்ளிக்கூட வேலை தப்பிவிட்டதாக நம்பி மறுபடி அழ ஆரம்பித்தாராம் உடனே பிள்ளையாரே அவருக்கு வித்யாபியாசம் பண்ணி ஆத்ம வித்யை உள்பட எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற செய்து விட்டாராம் அந்த பெரியவர் பிள்ளையாரோடு சகஜமாக பேசுகிறாராம் அவரை கேட்டால் தேவார சமாச்சாரம் தெரியலாம் என்று ராஜராஜ சோழனுக்கு செய்தி சொன்னார்கள் அப்படியா என்று அவன் உடனே நம்பியுடைய பிள்ளையாருக்காக ஏகப்பட்ட நைவேத்தியங்கள் சித்தம் செய்து கொண்டு அவரிடம் ஓடினான் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர் பொல்லா என்றால் துஷ்ட என்று அர்த்தமில்லை அவர் துஷ்ட சுவாமியே இல்லை இஷ்ட சுவாமி தான் பின்ன என்ன அர்த்தம் என்றால் பொல்லுதல் பொல்லுதல் பொழிதல் என்றெல்லாம் சொன்னால் செதுக்குவது என்று அர்த்தம் சிற்பி எவனும் செதுக்காமல் ஸ்வயம்பு என்று தானாகவே உண்டாகிற விக்கிரகங்களுக்கு பொல்லா மூர்த்திகள் என்று பெயர் அப்படித்தான் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரும் ராஜராஜ சோழன் சமர்ப்பித்த நைவேத்தியங்களை நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாருக்கு படைத்தார் பிள்ளையார் வாஸ்தவ தும்பிக்கையை நீட்டி அதெல்லாவற்றையும் போஜனம் பண்ணினார் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது நம்பியாண்டார் நம்பியிடம் உங்களுடைய இந்த தெய்வத்தை கேட்டு மூவர் தேவாரங்கள் முழுக்கவும் எங்கே கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் இன்னொரு ஆசை இப்ப கிடைத்துள்ள தேவாரத்தில் திருத்தொண்ட தொகை என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி தெரிவிப்பதாக சுந்தரர் பாடல் இல்லையோ அந்த மகானுபாவர்களின் திவ்ய சரித்திரங்களையும் பிள்ளையார் வெளியிட்டாரானால் மங்களமாக எல்லோரும் பிரச்சாரம் பண்ணலாம் அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் இவன் சொன்னதை அவர் பிள்ளையாரிடம் சொல்லி அனுகிரகிக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் இந்த தமிழ் தேசத்துக்கு பக்த லோகத்துக்கே பரம உபகாரமாக பிள்ளையாரும் இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிவித்தார் சிதம்பரத்திலே நடராஜா சன்னிதானமாக கனகசபைக்கு மேலண்டையிலே ஒரு அறை இருக்கிறது அதிலேதான் மூவரும் தங்களுடைய தேவார சுவடிகள் வைத்திருக்கிறார்கள் கதவில் அவர்களை இலச்சினை வைத்திருக்கிறார்கள் இலச்சினை என்றால் அதிகாரப்பூர்வமான அடையாளம் முத்திரை அப்படி அந்த சிதம்பரம் மேலண்டை அறையில் தேவார மூவரே அதிகாரபூர்வ அடையாளமாக தங்களுடைய கையை அழுத்திய இலச்சினைகளை வைத்து மூடியிருக்கிறார்கள் அங்கே போய் கதவை திறந்து சுவடிகளை எடுத்துக்கோ என்றார் அறுபத்தி மூவர் சரித்திரங்களையும் சொன்னார் நம்பிக்கு தும்பி சொன்னார் என்பார்கள் தும்பி என்றால் யானை அதன் கைதான் தும்பிக்கை சாக்ஷாத் கணபதியே சரித்திரம் சொன்ன பெரிய பெருமை நம்முடைய நாயன்மார்களுக்கு இருக்கிறது அவர் சொன்னதை நம்பி பிற்பாடு திருத்தொண்ட திருவந்த என்ற நூலாக பாடினார் திருத்தொண்ட தொகையும் இந்த திருவந்தாதியும்தான் பின்னாளிலே சேக்கிழார் விஸ்தாரமாக செய்த பெரிய புராணத்துக்கு ஆதார நூல்கள் அது இருக்கட்டும் தேவார கதை என்ன ஆச்சு என்றால் நம்பி சொன்னபடியே ராஜராஜ சோழன் சிதம்பரத்துக்கு ஆசை ஆசையாக ஓடினான் ஆனால் அங்கேயுள்ள நிர்வாகஸ்தர்களான தீட்சிதர்களோ மூவர் கதவை மூடி சீல் வைத்தார்களே தவிர அதை எப்போது திறக்கணும் என்று ஏதொன்றும் சொன்னதாக தெரியாததாலே இப்போது தாங்கள் எப்படி அதை திறக்க தருவது என்று கேட்டார்கள் அந்த மூவரே திரும்பி வந்தால் ஒழிய நாங்களாக அப்படி செய்ய அத்தாரிட்டி இல்லையே என்று கைவிரித்து விட்டார்கள் சோழராஜாவுக்கு ஆனால் ஒரு நிமிஷம் தான் சட்டென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று அவன் மகாவீரனும் பக்திமானும் மட்டுமில்லை புத்திமானும் என்ன யுக்தி என்றால் ஆலய விக்கிரகங்கள் என்கிறவை வெறும் பொம்மை இல்லை சின்னமோ சிம்பலோ கூட இல்லை அவை பிராண பிரதிஷ்டை ஆனவையானதால் பிராணன் உள்ள உயிருள்ள மூர்த்திகளே என்பது ஆஸ்திக கொள்கை மனுஷ ரூபத்தில் தெய்வம் வந்தால் அவதாரம் என்கிறார் போல விக்கிரகங்களையும் என்றே சொல்வது வழக்கு முக்கியமாக வைஷ்ணவ சித்தாந்தத்திலே அர்ச்சா என்றால் விக்கிரகம் இதை வைத்து ராஜராஜ சோழன் யுக்தி பண்ணினான் என்ன யுக்தி என்றால் மூவர் விக்கிரகங்களுக்கு விமரிசையாக புறப்பாடு செய்வித்து அந்த கனகசபா மேலண்டை அறை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான் தீட்சிதர்களிடம் முத்திரை வைத்தவர்களே வந்துவிட்டார்கள் கதவை திறக்கணும் என்று கேட்டுக்கொண்டான் எந்த மனசையும் தொட்டுவிடும்படி இருந்தது அவனுடைய பக்தியும் தேவார சொத்தை இந்த தமிழ் தேசத்துக்கு மீட்டு தருகிறதில் இருந்த ஆர்வமும் தீட்சிதர்கள் மனசு உருகி கதவை திறந்தார்கள் உள்ளே போய் பார்த்தால் இத்தனை பிரயாசைப்பட்டும் கடைசியில் மலையை கெல்லி எளியை பிடித்தார்போலே சுவடிகளையெல்லாம் ஒரேயடியாக செல்லு மூடி போயிருக்கிறதே என்று எல்லாரும் வருத்தப்படும்படியே சுவடிக்கட்டெல்லாம் செல்லரித்து மூடி கிடந்தது மொத்தம் மூவர் பாடின லட்சத்து சொச்சம் பதிகங்களிலே குறைச்சலானவை தான் அறிபடாமல் தப்பித்திருந்தன எல்லோரும் சோகமாக இருக்கும்போது அசரீரி கேட்டது மலையை கெல்லி எலி இல்லை இந்த எலியே வரப்போகிற காலங்களில் பிறக்கப் போகிறவர்களுக்கு யானைக்கு மேலே அது பொதுவிலே அவசர யுகமாக இருக்கும் அந்த அவசரத்திலும் சினிமா கிரிக்கெட் தண்ட பேச்சு பாலிடிக்ஸ் பத்திரிகை என்றால் மட்டும் மணிக்கணக்காக பொழுது இருக்குமே தவிர இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மற்ற விஷயங்களிலே ஒரே பரப்பாக இருக்கும் அதிலேயும் ஆத்ம சம்பந்தமான விஷயம் என்றால் கேட்கவே வேண்டாம் பதிகம் என்றால் யாரும் கிட்டையே போக மாட்டார்கள் அதனால்தான் திவ்ய சங்கல்பத்தினால் இப்படி ஆச்சு அது மாத்திரமில்லாமல் இந்த எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பதிகங்களே ஒரு ஜீவனை கடை தேற்றவும் போதும் என்று அசரீரி சொல்லிற்று தெய்வ சங்கல்பம் என்றவுடன் எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் வரப்போகிற காலத்தை பற்றி அசரீரி ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணி விட்டதால் அதன் நல்லது இன்னும் கூட அனுகூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணினால் நன்றாக இருக்குமே என்று சோழராஜா நினைத்தார் வரும் காலத்திலே தேசம் லோகம் எப்படி வேணா போகட்டும் நாம ஐடியாலஜின்னு ஏதோ உன்னை ஜோடிச்சு வச்சு அதையே வீம்பா பிடிச்சிண்டு தற்போதைக்கு காரியமாக்கிட்டா போரும் அதிலே நமக்கு மட்டும் பிற்காலத்துக்காகவும் மூட்டை கட்டிண்டா போரும் என்று குடியரசுகள் நடக்கும் தற்காலத்தில் பூர்வ கால முடியரசர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது எண்ணூறு பதிகங்களையும் கூட ஒரு மொத்தமாக பார்த்தால் எதிர்கால ஜனங்கள் ஜாஸ்தி என்று தள்ளிவிடுவார்களோ என்று ராஜா பயந்து அதையும் பல பாகங்களாக கிளாசிஃபை பண்ண சொல்லி நம்பியாண்டார் நம்பியை கேட்டுக்கொண்டான் அவரும் அப்படியே தேவார பதிகங்களையும் இன்னும் அப்போது தெரிந்திருந்த மற்ற சைவ பெரியார்களுடைய பாடல்களையும் திருமுறைகள் என்ற பெயரில் பதினொன்றாக பகுத்து கொண்டார் சம்பந்தர் தேவாரம் முதல் மூன்று திருமுறை அப்பருடையது அடுத்த மூன்று ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல்கள் மாணிக்க திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறை திருமாளிகை தேவர் சேந்தனார் கண்டராதித்தர் என்று ராஜராஜனுடைய மூதாதையராயிருந்து பக்தி பாக்கள் பாடியவர் இன்னும் வேணாட்டடிகள் சேதிராயர் முதலான மொத்தம் ஒன்பது அடியார்களுடைய திருவிசைப்பாக்கள் என்கிற பாடல் வகைகள் ஒன்பதாம் திருமுறையாக வைத்தார் சேந்தனாரின் பிரசித்தி பெற்ற திருப்பல்லாண்டும் இந்த திருமுறையை சேர்ந்ததுதான் திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை கடைசியாக பதினோராம் திருமுறையில்தான் நம்பியாண்டார் நம்பி தாமே பொல்லா பிள்ளையார் மேல் பாடியிருந்த இரட்டை மணி மாலையை சேர்த்தார் அதோடு முன்னே ஒரு கோடு இருசவி முக்கன் என்று வருவதாக மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை ஒன்று சொன்னேனே அதை பண்ணினது கபில தேவர் அது அதிராவடிகளுடைய மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை விநாயக துதிகளை ஒன்று சேர்த்தார் இரட்டை மணி மும்மணி என்றெல்லாம் ஏன் பெயர் என்றால் அவற்றில் எல்லா பாடல்களும் ஒரே சந்தத்தில் இருக்காது இரட்டை மணி மாலையில் இரண்டு விதமான சந்தங்களுள் உள்ள பாக்கள் மாறி மாறி வரும் மும்மணியில் மூன்று விதமான ங்களில் அமைந்த பாடல்கள் வரும் பரமேஸ்வரனின் புத்திர சிகாமணிக்கு தினசு தினசாக மணி மாலைகள் இது தவிர அந்த பதினோராம் திருமுறையில் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை அண்ணா தம்பிகளை பிரிக்கப்படாது என்ற நியாயப்படி விநாயக துதிகள் உள்ள திருமுறையிலேயே முருகன் துதியும் திருமுருகாற்றுப்படை பாடிய அந்த நக்கீரருடைய இதர நூல்கள் சோழர்களில் கண்டராதித்தர் மாதிரி பல்லவர்களில் ஐயடிகள் காடவர் கோன் என்று ஒரு பெரிய சிவபக்தர் அறுபத்து மூவரிலேயே ஒருவர் அவர் பன்னின் திருவன்பா காரைக்காலம்மையார் சேரராஜாவும் அறுபத்து மூவர்களில் ஒருத்தரும் சுந்தரர் சகாவுமான சேரமான் பெருமாள் எல்லோருக்கும் தெரிந்து பட்டினத்தார் கல்லாடனார் முதலான பன்னிரண்டு அடியார்களின் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர